அடுத்த கனவு தண்டியடிகள். அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, ஆனால் மனக்கண் தெரியும். அகக்கண் திறந்திருக்கு, முகக்கண் மூடியிருக்கு. திருவாரூரிலே இருக்கிறார் தண்டியடிகள். அவரை சுந்தரமூர்த்தி சுவாமி நாட்டமிகு தண்டியினார். கண்ணு தெரியாதவரை நாட்டம்னா கண் பார்வைன்னு அர்த்தம், கண் பார்வை ரொம்ப உள்ள தண்டின்னு அர்த்தம், கேலி பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை, அகக்கண் பார்வை அதிகம்னு அர்த்தம். தண்டியடிகளுக்கு கண் தெரியாது. கோயிலுக்கு வந்தார். திருவாரூர் கமலாலய குளத்தை எல்லாரும் சொன்னா குளம் ரொம்ப பெருசுன்னா, கையை வச்சு பார்த்துக்கிட்டே போறார். சமணர்கள் வரிசைக்கு அதுக்குள்ள என்னென்னத்தையோ போட்டு கட்டி விட்டான், குளம் சுருங்கி போச்சு. நீங்க மதுரைக்கு வந்தா அஞ்சாறு ஏரி காணாம போயிடுச்சு. ஏரி இருந்த இடத்துல இன்னைக்கு மதுரை மாநகராட்சி மாளிகை இருக்கிறது. ஏரியை தூத்து மாளிகை கட்டின பாவம் இன்னைக்கு தண்ணி கிடைக்கல, கிணத்துல தோண்ட 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 கீழே போயிட்டு இருக்கு. அது மாதிரி குளத்தை சுருக்கி விட்டான் பூரா சமணர்கள். ஒரு பக்கம் பாலி இறங்கி பார்த்தார், தூர்வை எடுக்க முடியாதபடி சேரு சேரு, சேர்ந்து போனால் தண்ணி என்னாகும், குறைஞ்சு போயிடும். தண்டி அடிகள் பார்த்தார் கமலாலய குளம். கோயில் எவ்வளவு பெருசோ குளம் அப்படி அஞ்சு வேலிம்பாங்க, கோயில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி, அப்படிப்பட்ட ஊர் திருவாரூர். கமலாலய குளத்திலே நடுவில் ஒரு கோயில் இருக்கும், அழகான கோயில், போய் பார்க்கணும் அதெல்லாம் திருவாரூரிலே. அந்த இடத்துக்கு வந்தார், பார்த்தார் கண்ணு தெரியாத ஆள், தூர்வை எடுக்கிறேன்னு ஆரம்பித்தார். குளத்து பாசியை தூர்வை எடுக்க முடியுமா, கண்ணு தெரியாதவர். ஒரு கம்பை ஊனி வச்சார் குளத்தில், மேலே ஒரு கம்பை ஊனி வச்சார், ரெண்டுக்கு நடுவில் கயிற்றை கட்டினார். கீழே போகிறது, கூடை எடுத்துக்கிட்டு போகிறது, குளத்தில் இருக்கிற சேரை வாரி கூடையில் போடுறது, கயிற்றை பிடிச்சிக்கிட்டே மேலே போகிறது, அங்கே போய் சேத்தை கொட்டிடுறது, திரும்ப இறங்கி வர்றது. மறக்காதீங்க, கண்ணு தெரியாத ஆள். கண்ணு தெரிஞ்ச நாமெல்லாம் சாப்பிட்டு விட்டு பொட்டலத்தை குளத்துக்குள்ளே போடுறோம், கண்ணு தெரியாத அவர் தூர்வை எடுக்கிறார். இப்போ புரியுதா யாருக்கு கண்ணு தெரியுது யாருக்கு கண்ணு தெரியலன்னு? நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலை, அவருக்கு தெரியாட்டாலும் தெரியுது. இப்படியே பண்ணுறார். அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால், சமன் பெருமக்கள் வந்து விட்டார்கள். அது யாரையா என்னையா பண்ணுற, இல்லை தூர்வை எடுக்கிறேன். தூர்வையா? தூர்வை எடுத்தீன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன மீனெல்லாம் செத்து போயிருமையா? எடுக்காத, இது சிவன் திருப்பணி, குளம் வெட்டுறது புண்ணியம், தூர்வை எடுக்கணும், அதான் எடுக்கிறேன். கண்ணும் தெரியலை, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், என்ன காதுமா போச்சு, காதும் கெட்டு போச்சா, இவரால் தாங்க முடியலை. ஏன் இப்படி சொல்கிறீங்க, கண்ணு போனதோட காதும் போச்சாயா? இந்த உறுப்பு குறைவாக உள்ளவனை அதை சொல்லி திட்டுனா மனசு வருத்தப்படும், மனித இயல்பு. இப்போ அதெல்லாம் சொல்கிறதில்லை, அதுக்கு பதிலாக வேறு வார்த்தை வைக்கிறோம். புரியுதா? குருடன்னு சொல்லக்கூடாது, நொண்டின்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் குறை ஊனமுள்ளவர் அப்படின்னு சொன்னோம். இப்போ இன்னும் கூட சில வார்த்தைகள் உண்டாக்கிட்டோம். ஆ, மாற்றுத்திறனாளிகள். ஆமாம், பாவம் யார், நமக்கு கண் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்கும்னு யாருக்கு தெரியும். அதனால் அந்த வார்த்தை தாங்கலை. சிவபெருமான் அருளால் எனக்கு கண்ணு வந்துட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டார். சிவபெருமான் அருளால் எனக்கு கண்ணு வந்துட்டா, இவன் நம்மளை திட்டாப்பில் ஆகி போச்சே சிவபெருமானே, கண்ணு உனக்கா, கண்ணா வந்துட்டா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் போயா. பாதி வேலையை முடித்தார். ஒத்தாள் எவ்வளவு தாங்க தூர் எடுக்க முடியும், ஊரு கூடி தூர் எடுக்கணும், ஊரு கூடி தேர் இழுக்கணும், ஒத்தாள் முடியாது. ஓரளவுக்கு பண்ணினார், வீட்டுக்கு வந்தார், படுத்தார், கனவிலே சிவபெருமான் காட்சி அளிக்கணும். யார் கனவில்? இவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவன் கனவு காண முடியாது, நினப்பில் வச்சுங்க. குருடன் கண்ட கனா போலேம்பாங்க, புரியுதா? காண முடியாது. ஊமை கண்ட கனவும் அப்படித்தான், பார்க்கலாம் சொல்ல முடியாது, இது கண்ணு தெரியாது. ராஜா கனவுல போய் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம்புகுந்து தூய பணி செய்ய பொறாது அழுது கங்குல் அவர் துயில
கனவில் அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் முன்னின்று அருளி செய்கின்றார். நெஞ்சில் மறுவும் கவலையினை ஒளிநீ நின்கண் விழித்து அந்த வஞ்சகமணர் தம் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய். ராஜா கனவுல போய் சொல்லிவிட்டு இவருக்கும் வந்துட்டார். இவர் கனவுல சொல்றார், தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா சொன்னது கேட்குது. என்ன சொல்றார்? நாளைக்கு உனக்கு கண் வரும், கவலைப்படாது, போ. கேட்குமில்ல சிவபெருமான், அஞ்ச வேண்டாம் என்றருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் மொழிகின்றார். தண்டி நமக்கு குளம் கல்ல கண்ட அமணர் தரியாராய் மிண்டு செய்து பணிவிளக்க வெகுண்டான் அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய். அவன் என்ன செய்ய நினைச்சானோ அரசனே அதை செய். ராஜா மறுநாள் வந்து பார்க்கறான், தூர் எடுத்து விட்டான். அவனை தூர் எடுத்த உடனே இவர் கோயிலுக்கு முன்னால போய் நிற்கிறார். சிவபெருமானே, நேத்து சொல்லி இருக்கிறேன், எனக்கு கண்ணு வர வேண்டும், சிவான்னார் கண்ணு வந்தது. அவங்களுக்கெல்லாம் கண்ணு போயிடுச்சு. ஒரு கண்ணு இவருக்கு, ரெண்டு கண்ணு வந்தது, சொன்னவனுக்கு கண் போய்விட்டது. ஊரை விட்டு போனார்கள். இது தண்டியடிகள் வரலாறு.